இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். 2004 ஃப்ளோரிடா, யூஎஸ். அங்க ரொம்பவே ரூரலான ஒரு ஏரியால் இருக்க வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு வராங்க 16 வயதான மிஸ்டி. அப்போ ஒரு நாள் ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம்ல மிஸ்டி மற்றும் அவங்களுடைய அம்மா இரண்டு பேருமே சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கார்ல ஏறி தங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய வீடு கரெக்டா இங்கிருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிரைவ் டைம்ல தான் இருக்கு. இருந்தாலுமே இது ரூரல் ஏரியா அப்படிங்கறதால அந்த ரோட்டுடைய இரண்டு பக்கமுமே அடர்ந்த காடுகள் மட்டும்தான் இருக்கும். சர்ச்சிலிருந்து அவங்களுடைய வீடு வரைக்குமே எந்த ஒரு ஆள் நடமாட்டமோ இல்லை எந்த ஒரு பில்டிங்ஸோ எதுவுமே இருக்காது. ஆல்சோ அந்த ரோடு ரொம்பவே கிளியரான ரோடு எல்லாமே கிடையாது, கொஞ்சம் கரடு முரடான ஒரு ரோடு தான். மிஸ்டியுடைய அம்மாவோ ஏற்கனவே ரொம்பவே பயத்தோடைய தான் தன்னுடைய காரை ஓட்டுவாங்க. சீட்ல இருந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஸ்டீரிங்கை ரொம்பவே கெட்டியா பிடிச்சிட்டு எந்த பக்கமுமே திரும்பாம ஸ்ட்ரெயிட்டா ரோடை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவ்வளவுதான், காரை விட்டு இறங்குற வரைக்குமே அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நைட்ல அவங்க கார் ஓட்டணும் அப்படின்னா பயத்துடைய உச்சிக்கே போயிருவாங்க. ஆல்சோ அவங்களுடைய கண் பார்வையும் நைட்ல ரொம்பவே கம்மி அப்படிங்கறதால நைட் டைம் வண்டி ஓட்டுறது வாழ்க்கையிலேயே எப்பவுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்க போகுது அப்படிங்கறது அப்ப அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே ஸ்கேரியான இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு 10 வருடத்துல பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் தான் நிறைய பேர் பணம் அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க. காரணம், அக்டோபர் மாதம் கிரிப்டோக்கான மாதம். அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகிற க்ரோத் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு, சிபோ அப்படிங்கிற காயினை 3 நாட்களுக்கு முன்னாடி நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 30,000 ரூபாய் ஆயிருக்கும். 300 மடங்கு க்ரோத் இருந்திருக்கும். கிரிப்டோல பெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண இந்த சீசனுடைய டாப் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்தியாவுடைய வெரி ஓல்ட் அண்ட் ட்ரஸ்டட் எக்ஸ்சேஞ்ச் தான் பிட் பிஎன்எஸ். இந்த கிரிப்டோ வேர்ல்டுல பெஸ்ட் ஆப், பெஸ்ட் ஃபீச்சர் கொண்டது. இதுல 10 ரூபாய்க்கு கூட நீங்க பிட்காயின் வாங்கலாம். மத்த பிட்காயின் ஆப்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதே ரொம்பவே கஷ்டம். இதுல 5 மினிட்ஸ்ல ஓபன் பண்ணிடலாம், உடனே கிரிப்டோவை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். பிட் பிஎன்எஸ் உடைய பெஸ்ட் பார்ட்டி, எப்பவுமே கிரிப்டோவை டிரான்ஸ்பர் இல்ல ரிசீவ் பண்றதுக்கு அந்த காயினுடைய பிளாக் செயின் அட்ரஸ் தேவை. அப்படி அந்த அட்ரஸ் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் மணியும் லாஸ்ட் ஆகிரும். அதனால மத்த ஆப்ஸ்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஆனா பிட் பிஎன்எஸ்ல கிரிப்டோ கரன்சிய மொபைல் நம்பரை வச்சு பிட் பிஎன்எஸ் அக்கௌண்ட் மூலமா ரொம்பவே ஸ்பீடா டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் டெபாசிட், இன்ஸ்டன்ட் வித்ரா பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணுங்க. கீழ இருக்க ப்ரோமோ கோட யூஸ் பண்ணுங்க, 50 ரூபீஸ் ஒருத்தான பிட் பிஎன்எஸ் கிடைக்கும். ஸோ மிஸ்டி மற்றும் அவங்களுடைய அம்மா இரண்டு பேருமே ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ரோட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே 60 கிலோமீட்டர் வேகத்துல போற அவங்க அம்மா அன்னைக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க மிஸ்டி தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மாக்கு சைட்ல இருக்கிற விண்டோ வழியா வெளியே ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி மிஸ்டிக்கு தெரியுது. அப்போ மிஸ்டி தன்னுடைய அம்மா கிட்ட, ஐ திங்க் நான் ஒரு சின்ன பொண்ணு வெளியே ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மிஸ்டியுடைய அம்மா ரோட்ல முழு கவனத்தோட இருக்காங்க. சோ மிஸ்டி சொன்னதை லிசன் பண்ணல. அப்போ மிஸ்டி, அம்மா நான் வெளியே ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன், நடு காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம திரும்பி போய் அந்த பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், பிகாஸ் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமோ என்னமோ, சோ வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மிஸ்டியுடைய அம்மா, உண்மையாவே நீ ஒரு சின்ன பொண்ணு பாத்தியா, ஆல்ரெடி
இருட்டு வேற ஆகிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டியோ, அம்மா 100% நான் ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன், நம்ம கண்டிப்பா திரும்பி போய் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா மிஸ்டியோடைய அம்மா காரை ஸ்டாப் பண்றாங்க, காரை யூ-டர்ன் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்த வழியிலேயே திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு ரோட்டுடைய 2 சைட்லேயுமே பார்த்துட்டு வராங்க. அப்போ சூரியன் மறைஞ்சிருந்தாலுமே வெளியே கொஞ்சம் பார்க்குற அளவுக்கான வெளிச்சம் இருக்கு. ஆல்சோ காருடைய ஹெட்லைட்ஸை வச்சு வெளியே பார்த்துட்டே வராங்க. மிஸ்டி பார்க்கும் பொழுது காருடைய லெஃப்ட் சைடில் தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ காரை யூ-டர்ன் எடுத்து வரும்பொழுது காருடைய ரைட் சைடில் தான் அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு ரைட் சைடில் பார்த்துட்டே வராங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துலேயே ரோட்டுடைய ரைட் சைடில் ஒரு பொண்ணு உட்காந்து இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கிட்ட காரை நிறுத்த வேண்டாம், அந்த பொண்ணை மெதுவா தாண்டி போய் காரை திருப்பிட்டு வரலாம், அப்போ அந்த பொண்ணை பார்க்கலாம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு மெதுவா அந்த ரோடுடைய சைட்ல உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணை தாண்டி இவங்களுடைய காரை ஓட்டிட்டு போறாங்க. அப்படி பக்கத்துல போறப்பதான் தெரியுது, அது ஒரு சின்ன பொண்ணு இல்ல, இது ஒரு டீனேஜ் பொண்ணுதான் அப்படின்னு. சோ இவங்க நினைச்ச மாதிரி இது ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு எல்லாம் கிடையாது. அப்படி அவங்க காரை அந்த பொண்ணை தாண்டி மெதுவா போகும் பொழுது அந்த பொண்ணு இவங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்க வேற எந்த ஒரு டிராபிக்குமே இல்ல, இவங்களுடைய ஒரே ஒரு கார் மட்டும்தான் அங்க இருக்கு. சோ அப்போ காருடைய ஹெட்லைட்ஸ் அடிக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலுமே திரும்பி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு இவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெண்ணும் அதே மாதிரி தன்னுடைய கால் முட்டிகளை மடக்கி கட்டி பிடிச்ச மாதிரி முன்னும் பின்னும் இப்படியே ஆடிட்டே இருந்துட்டு இருந்திருக்கு. சோ மிஸ்டியுடைய அம்மா கொஞ்சம் முன்னாடி போய் தன்னுடைய காரை மறுபடியுமே யூ-டர்ன் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு போற டைரக்ஷன்ல இருக்காங்க. சோ அந்த பொண்ணு இவங்களுக்கு லெஃப்ட் சைடுல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அங்க பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல, அந்த சின்ன பொண்ணு காணாம போயிருந்தா. இப்போ வெளியில முழுவதுமா இருட்டிருச்சு அப்படிங்கறதால ஹெட்லைட்ஸ் எங்க படுதோ அங்க மட்டும்தான் பார்க்க முடியும். சோ மிஸ்டி தன்னுடைய அம்மா கிட்ட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, மேபி அந்த பொண்ணு எந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களும் காரை மெதுவா முன்னாடி ஓட்டிட்டு இடது பக்கமா கொஞ்சம் திருப்புறாங்க. காருடைய ஹெட்லைட்ஸ் ரோட்டுடைய இடது பக்கமா அடிக்குது, அங்கேயும் அந்த பொண்ணு இல்ல. இப்ப காரை வலது பக்கமா திருப்புறாங்க, காருடைய ஹெட்லைட்ஸ் இப்ப வலது பக்கமா அடிக்குது, அங்கேயும் அந்த பொண்ணு இல்ல. சோ மெதுவா அந்த கார்ல முன்னாடி போயிட்டு 2 பக்கமுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல வந்துமே எங்கேயுமே அந்த பொண்ணை காணோம். சோ மிஸ்டி மற்றும் அவங்க அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சரி ஓகே, ஒருவேளை அந்த பொண்ணு அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போயிருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நம்மளும் நம்மளுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு 4-கார்னர் வருது. மிஸ்டியுடைய அம்மா தனக்கு முன்னாடி இருக்கிற காட்சியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்க அந்த 4-கார்னரை தாண்டி ரோட்டுடைய ரைட் சைடுல அதே சேம் கேல் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு தன்னுடைய கால்களுடைய முட்டிகளை கட்டி பிடிச்சிட்டு முன்னும் பின்னுமா ஆடுன மாதிரி அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணுடைய முதுகு மட்டும்தான் தெரியுது. காரை ஸ்டாப் பண்ண இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எதுவுமே புரியல. 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்த அந்த பொண்ணு எப்படி இங்க இருக்க முடியும், அதுவும் நம்ம கார்ல ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல வந்தோம், நமக்கு முன்னாடி அந்த பொண்ணு எப்படி இங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மிஸ்டியுடைய அம்மா மிஸ்டி கிட்ட, இது வேற ஒரு பொண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மிஸ்டி, இல்லம்மா இது அதே பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ மிஸ்டி இப்ப ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த பொண்ணு கிட்ட போக வேண்டாம், எனக்கு ஏதோ ரொம்பவே சரியில்லை அப்படின்னு தோணுது, காரை எடுங்க நம்ம வேகமா வீட்டுக்கு போயிடலாம், அந்த பொண்ணு கிட்ட போக வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா மிஸ்டியுடைய அம்மாவிற்கும் இது ரொம்பவே விசித்திரமா இருந்தாலுமே, ஒரு அம்மாவா ஒரு பொண்ணு நடுக்காட்டுல இருக்கிறத பார்த்து, இங்க பாரு நம்ம அந்த பொண்ணு கிட்ட நம்மளுடைய காரை கொண்டு போய் நிறுத்தி நீ ஓகேவாமா அப்படின்னு மட்டும் கேட்கலாம், அட்லீஸ்ட் இதுவாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மிஸ்டிக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அம்மா வேண்டாமா, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்பவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு காரை நிறுத்தாதீங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டியுடைய அம்மாவோ காருடைய பிரேக்ல இருந்து காலை எடுக்கிறாங்க, காரை மெதுவா அந்த பொண்ணு கிட்ட மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. மிஸ்டிக்கு இந்த டைம்ல ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. சோ காருடைய சீட்டுக்கு அடியில தன்னுடைய காது ரெண்டையுமே பொத்திட்டு கீழே குனிஞ்சு உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கீழே குனிஞ்சு உட்கார்ந்துட்டு பிளீஸ் அம்மா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கார் போய் அந்த பொண்ணுடைய பக்கத்துல நிக்குது. இன்னுமே அந்த பொண்ணு தன்னுடைய கால்களை மடக்கி வச்சுட்டு முட்டிய கட்டி பிடிச்சிட்டு முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஆடிட்டே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. இப்ப மிஸ்டியுடைய அம்மா மிஸ்டி கிட்ட பிளீஸ் உன்னுடைய விண்டோவை கீழே இறக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். சோ விண்டோவை கீழே இறக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப காருடைய ரைட் சைட் பேசஞ்சர் சீட்ல தான் மிஸ்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே காருக்கு ரைட் சைட்ல வெளியில தான் அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா மிஸ்டி இல்ல நான் விண்டோவை கீழே இறக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய காதை பொத்திட்டே கீழே குனிஞ்ச மாதிரியே அம்மா பிளீஸ் அம்மா வீட்டுக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மிஸ்டியுடைய அம்மாவோ தன்னுடைய டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டே கொஞ்சம் எட்டி பேசஞ்சர் சீட்ல இருக்கிற விண்டோவை கீழே இறக்குறாங்க. அப்போ கீழே குனிஞ்சிட்டு இருந்த மிஸ்டி தன்னுடைய அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டியுடைய அம்மா வெளியிருந்த அந்த சின்ன பொண்ணை கத்தி கூப்பிடுறாங்க. அப்போ மிஸ்டியுடைய அம்மாவுடைய முகம் சடனா பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. மிஸ்டியுடைய அம்மா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா காருடைய எக்ஸலேட்டரை மிதிக்கிறாங்க. கார் அங்கிருந்து ரொம்பவே வேகமா கிளம்புது. மிஸ்டி என்னாச்சம்மா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா கேக்குறாங்க. இப்போ மிஸ்டியுடைய அம்மாவோ காரை ஓட்டிட்டே பயத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சம்மா என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி திரும்பவும் கேக்குறாங்க. அப்போ மிஸ்டியுடைய அம்மா நான் அந்த பொண்ணை சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது அந்த பொண்ணும் என்ன திரும்பி பார்த்துச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு முகமே இல்ல, கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு எதுவுமே இல்ல, வெறும் ஓட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கார்ல ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கும் பொழுதே மிஸ்டி மற்றும் மிஸ்டியுடைய அம்மா இரண்டு பேருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு வழியா அவங்களுடைய வீடும் வந்துருது. காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போனதுமே வீட்டுடைய கதவை லாக் பண்றாங்க. உடனடியா 911 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் பேட்ரோல் டீமும் அந்த இடத்துல உடனடியா போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மிஸ்டியுடைய அம்மா சொன்ன மாதிரி எந்த ஒரு சின்ன பொண்ணுமே அங்க இல்ல அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. டிஃப்ரெண்டான இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்சோ உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.